வணக்கம். குன்றா வளமும் குறைவற்ற செல்வமும் பெற அபிஸ் டெலிகசியின் வாழ்த்துக்கள். இன்றைக்கி அபிஸ் டெலிகசியில் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஈஸி அண்ட் குயிக்கான வாஃபிள் ரெசிபி. வீட் ஃப்ளார் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து வார்ம் மில்க் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன், ஃபுல் க்ரீம் மில்க்கு. இதில் வந்து ஒரு லெமன் புழிஞ்சு விட்டிங்கன்னா இது கொஞ்சம் திரிகிற மாதிரி ஆகும். ஸோ அந்த பால் கொஞ்சம் திரிகிற ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு கால் கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா சர்க்கரை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பால் இந்த மாதிரி திரிஞ்சு வர்றதுனால அந்த வாஃபிள் வந்து நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக வரும். ஸோ அதுக்காக தான். தென் இதுக்கப்புறம் இதில் வந்து கால் கப் வந்து நல்லா பட்டர் உருக்குனதை ஆட் பண்ணிக்கலாம். கால் கப் சர்க்கரை, கால் கப் பட்டர் ஆட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு கப் கோதுமை மாவு ஆட் பண்ணுறேன். ஒரு கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு டீஸ்பூன் வந்து நான் இதில் வந்து பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மெஷர்மெண்ட்ஸ் இதே ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக வரும். இன்னும் உங்களுக்கு சர்க்கரை அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கரெக்டான சர்க்கரை, கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இதில் இன்னும் ஒரு கால் கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு இந்த கன்சிஸ்டன்சி வந்து பேட்டர் கரெக்டாக வந்துடும். இது வந்து சாஃப்டான வாஃபிள் செய்கிறதுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி. உங்களுக்கு இதுவே கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு கால் கப் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா நல்லா தண்ணி மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேட்டரில் வந்து நீங்கள் கிறிஸ்பியான வாஃபிள் செய்யலாம். ஸோ இப்போ வாஃபிள் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்து டோஸ்ட் மேக்கர். டோஸ்ட் மேக்கர்லேயே வந்து இந்த மாதிரி வாஃபிள் செய்கிற இந்த பிளேட்டும் எனக்கு இருந்தது. ஸோ அதனால் அதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இதிலே வாஃபிள் செய்ய போகிறேன். இது நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் இதில் வந்து இந்த பேட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட் 2-3 மினிட்ஸில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக, வாவ், நல்லா சூப்பராக டேஸ்டியாக சாஃப்டாக வாஃபிள் ரெடி ஆகிடும். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் வந்து நீங்கள் ஜாமோ இல்லை நட்டல்லா அந்த மாதிரி கூட ஆட் பண்ணி பசங்களுக்கு கொடுக்கலாம். இது வந்து நான் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ட்ரைகலர் ரெசிபியாக ட்ரை பண்ணதுனால இதில் வந்து நான் ஒரு நேச்சுரல் கலர்ஸ் ஆட் பண்ணி கேரட் வந்து சாஃப்ரான் கலருக்காகவும் அண்ட் தென் பாலக்கீரையை வச்சு க்ரீன் கலரும் செஞ்சுட்டு நான் க்ரீம் இதில் ஆட் பண்ணியிருந்தேன், பட்டர் க்ரீமு. ஸோ ரொம்பவே எங்கள் குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க, சூப்பராக இருந்தது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற எந்த ஃப்ரூட் ஜாம் கூட வச்சு சாப்பிட்லாம். என் குட்டி பொண்ணுக்கு வந்து இது அப்படியே சாப்பிடவும் பிடிச்சிருந்தது. ஸோ இந்த மாதிரி வாஃபிள் உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.